அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் சாதம் எப்படி நம்ம வீட்லேயும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் நல்ல குழைய வேக வைக்கணும். அரிசியும் பருப்பும் நம்ம 2 டம்ளர் எடுத்ததுனால நான் இன்றைக்கி 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5 to 6 விசில்ஸ் வரையும் வச்சுக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கான மசாலா நம்ம இன்றைக்கி வீட்லேயே அரைச்சிக்க போகிறோம். அப்போ தான் பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு சாம்பார் சாதத்தோட டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 7 to 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம். 1/2 டீஸ்பூன் சீரகம். 1/2 டீஸ்பூன் குறுமிளகு. 1/2 டீஸ்பூன் கசக்கசை. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே ஸ்பூன்லேயே எடுத்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் நல்ல ஒரு சூப்பரான அரோமா ஸ்மெல் வரும். அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். வேக வச்ச அரிசியும் பருப்பையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சாம்பார் சாதத்துக்காக என்னென்ன வெஜிடபிள் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கலாம். 1/4 கப் கேரட் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். 1/20 பல் சாம்பார் வெங்காயம். 2 தக்காளி. 2 முருங்கைக்காய். 1/2 லெமன் அளவில் புளி எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை. 1/3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பல்லாக இருக்கிறனால நான் நிறைய எடுத்திருக்கேன். சாம்பார் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன். 4 வரமிளகாய். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். 1 கொத்து கருவேப்பிலை. 20 பல் சாம்பார் வெங்காயம். இதை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் குக்க ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த காய்கறி மட்டும்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் மட்டும்தான் நான் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 1-2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி
காய்கறிய இப்போ நம்ம வேக வெச்சுக்கலாம் காய்கறி நல்லா குக்க ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வெச்சிருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னன்னு கேட்டிங்கனா வெல்லம் தான் இந்த வெல்லம் வந்து சாப்பாட்டல இன்னும் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வெச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான சாம்பார் சாத பொடியை வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுருங்க அந்த காய்கறியில இந்த சாம்பார் பவுடரோட फ्लेவர் இறங்கற வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க அரிசியும் பருப்பையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாடு கட்டி கட்டியா லைட்டா இருந்துச்சுனா அதை எல்லாமே உடைச்சு விட்டுருங்க இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன் இங்க நான் எடுத்துக்கிற அளவுல வந்து 4 பேர் சாப்பிடலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் பெருங்காயத் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியா இருந்துனா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டா இருந்தனால நான் ஆட் பண்ணல இப்போ ஃபைனலா ஒரு 2 டீஸ்பூன் ghee ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க அந்த சாம்பார் பவுடர் வந்து சாம்பார் சாதத்துக்கு தான் நல்லா இருக்கும். நீங்க சாம்பாருக்கு இந்த சாம்பார் பவுடர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாதான் இருக்கும். இப்போ பெர்ஃபெக்ட்டான கல்யாண வீட்டு சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு. இத உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருந்துச்சு. இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த ரெசிபியில உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ